கிளிநொச்சி பழை பஸ் நிலையத்தில் உள்ள கண்ணாடி அறைக்கு மேல்கூரை செய்வதற்கென பிரதேச சபையினால் பணம் ஒதுக்கப்பட்டுள்ள போதிலும் இதுவரை கூரை அமைக்கப்படவில்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்குட்பட்ட பழைய பஸ் தரிப்பிடத்தில் உள்ள கண்ணாடி அறைக்கு மேல்கூரை அமைப்பதற்கான ஒப்பந்தம் முகமாலை வள்ளுவர் சனசமூக நிலையத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முகமாலை வள்ளுவர் சனசமூக நிலையத்தின் 2012-2016 ஆண்டு வரையான ஒப்பந்த வேலைகளின் வரவு செலவு விபரத்தில் குறித்த வேலைத்திட்டம் பூர்த்தி செய்யப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கண்ணாடி அறைக்கான மேல்கூரை செய்வதற்கென 47,400 ரூபாய் 24% வழங்கப்பட்டுள்ளதாகவும் 44,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டதாகவும் 3,400 ரூபாய் 24% லாபமாக ஈட்டப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் வேலைத்திட்டம் பூர்த்தி செய்யப்பட்டதாக தெரிவித்து நிதி விடுவிக்கப்பட்ட பழைய பஸ் தரிப்பிடத்தில் உள்ள கண்ணாடி அறைக்கு மேல்கூரை இதுவரை அமைக்கப்படவில்லை என மக்கள் கூறுகின்றனர். பல பஸ் ஸ்டாண்டை பொறுத்தளவில் 2 கடைகள் கண்ணாடி கடைகள் உள்ளதாலும் அதை புனரமைத்து முடித்ததாக இவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அதற்கு நிதி ஒதுக்கீடு உள்ளாக எடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அது சுற்றாக புனரமைக்கப்படவில்லை. பேருந்து சரிப்படுத்திக்கிட்ட வந்த கடைகள் புனரமைக்கப்பட்டதாக அவைகளால் சொல்லப்பட்டதாக கேள்விப்பட்டோம். ஆனால் அது இன்னும் இதுவரையாலும் இன்னும் புனரமைக்கப்படவில்லை. மற்றும் கடை நடத்தக்கூடிய வசதிகளும் இங்கு காணப்படவில்லை. வள்ளுவர் சனசமூகத்தினால் குறித்த ஒப்பந்தம் செய்யப்படவில்லை எனவும் இது தொடர்பில் தனக்கு தெரியாது எனவும் சனசமூக நிலையத்தின் தற்போதைய தலைவர் சி சிவநாதன் தெரிவித்தார். அதாவது 2012-2011 ஒரு நிர்வாகத்தை சீனாட்சி பிரகாசம் என்பவர் தன்னிச்சையாக இயக்கி அதற்கு என்று தலைவர் செயலாளர் பொருளாளர் உருவாக்கி, ஆனால் அவர்களுக்கு அந்த நிலை தெரியாது. நாங்கள் தலைவராக இருக்கிறோமோ செயலாளராக இருக்கிறோமோ பொருளாளர் நிர்வாகத்தில் இருக்கிறோமோ என்ற தெரியாத நிலையில அவர் 14 லட்சம் ரூபாய் பெறுமதியான வேலை திட்டங்களை எங்கட சனசமூகத்துக்கு ஊடாக அதாவது தெரியாமல் அவர்கள் வேலையை செய்திருக்கிறார்கள். இந்த விடயம் தொடர்பில் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை செயலாளரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. கண்ணாடி அறையின் மேற்கூரை கலற்றப்பட்டு வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை செயலாளர் அனுஷா தெரிவித்தார். நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் அவதானத்துடன்.